ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். அத்தியாயம் 23 இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்றைய தலைப்பு பார்த்துருப்பீங்க, திடீர் திருப்பம் ஏற்படும். நம்பிக்கையோட சாய் சரித்திரத்தை முழுவதுமாக கேளுங்க, இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படும். உங்களுக்கான உங்களுக்கு தேவையான பதில் இந்த பதிவில் வந்து இருக்கலாம். சாய் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பதிலை வந்து கொடுக்கலாம், ஒரு விடையை வந்து கொடுக்கலாம். உங்களுக்கு தேவையானது இந்த பதிவில் நிச்சயமாக இருக்கும். அத்தியாயம் 23. இந்த ஒரு பதிவு நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற, அதாவது இந்த பதிவை கேட்டுட்ருக்கவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவை நான் தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறேன். உண்மையிலேயே இந்த ஜீவன் மனித ஆத்மா சத்துவம் ராஜசம் தாமசம் என்ற மூன்று குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கிறது. அது என்ன? சத்துவம் ராஜசம் தாமசம். நம்மளோட ஆத்மா, ஒரு மனிதனோட ஆத்மா ஜீவன் வந்து இந்த மூன்று குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கு. சத்துவம் ராஜசம் தாமசம். சத்துவம் அப்படின்னா சாத்வீகம், ராஜசம் அப்படின்னா ரஜோகுணம், தாமசம்னா தமோகுணம். இதில் சாத்வீகம்ங்கிறது அமைதியை குறிக்கும் சொல். அதாவது சாத்வீக குணம்னா அவங்க வந்து அமைதியாக இருப்பாங்க, நடுநிலையோடு இருப்பாங்க, எந்த ஒரு காரணத்திற்காகவும் உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க, நிதானமாக முடிவெடுப்பாங்க. ராஜசம் அப்படின்னா ரஜோகுணம். ரஜோகுணம் கொண்டவங்க கோபமாக இருப்பாங்க, எதுக்கு எதாலும் கோவப்படுவாங்க, பொறுமை இழந்துருவாங்க, முன்கோபம் வந்து அதிகமாக இருக்கும், அதுதான் ரஜோகுணம்னு சொல்லுவாங்க. அடுத்தது தாமசம், தமோகுணம். தமோகுணம் அப்படின்னா கொஞ்சம் யோசிக்காமல் செய்கிறது, அதாவது புத்தி கெட்டு ஒரு செயலை நான் செஞ்சிட்டேன், அவசரப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் தமோகுணம். எதை பற்றியும் யோசிக்காமல் ஒரு முடிவு எடுத்துட்டு அதனால் வருத்தப்படுறவங்க, அதனால் பாதிப்பை வந்து ஏற்படுத்திக்கிறவங்க, அவங்க எடுக்கிற அவங்களோட குணத்தால் மற்றவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வரலாம் யோசிக்காமல் செய்கிறதுனால. அதாவது கோவப்பட்டு செய்கிறது கிடையாது, அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகள் புத்தி கேட்டு அப்படி வந்து வச்சுக்கலாம். இன்னும் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியணும் அப்படின்னா, படையப்பா படம் நம்ம வந்து பார்த்துருப்போம். அதில் வந்து ரஜினி வந்து சொல்லுவார்ல, செந்தில் வந்து கேட்பார், ஆனால் உங்களுக்கு எப்படி நான் பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்கும்போது ரஜினி வந்து சொல்லுவார், எனக்கு வந்து பொண்ணுங்க வந்து மூணு விதமான பொண்ணுங்க இருக்காங்கடா, ஒன்று வந்து சாத்வீகம், இன்னொன்று வந்து ரஜோகுணம், இன்னொன்று தமோகுணம், சாத்வீகம் தான் வேணும் அப்படின்னு வந்து சொல்லுவார் சௌந்தர்யாவை பார்த்து. உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும், அதாவது எதுக்கு ஒரு சினிமா காட்சியை நான் வந்து உவமையாக பயன்படுத்த, ஒரு எடுத்துக்காட்டாக பயன்படுத்தினேன் அப்படின்னு நான் தவற எடுத்துக்க வேணாம், ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காக. சாத்வீகம் ரஜோகுணம் தமோகுணம் இந்த மூன்று குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் தான் உண்மையிலேயே நம்மளோட ஜீவன் வந்து இருக்குது, அதாவது நம்மளோட மனித ஆத்மா வந்து இருக்குது. நம்ம ஒருத்தங்களை பார்த்து சொல்லுவோம், இவன் வந்து அமைதியானவன், இவன் வந்து கோவக்காரன், இவன் வந்து புத்தி கெட்டவன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஆனால் அவங்களோட மனநிலையை தான் அதை வந்து குடிக்குமே தவிர, அவங்களோட உண்மையான ஆத்மா அதற்கெல்லாம் அப்பாற்பட்டது. அவங்களோடது ஒருத்தங்களோடது இவங்களோடது அவங்களோடது தனிப்பட்ட முறையில் பிரித்து சொல்ல முடியாது. மனித ஆத்மா அனைத்துமே இந்த மூன்று குணங்களுக்கு அப்பாற்பட்டது. ஆனால் மனிதனின் மாயையால் மறைக்கப்பட்டு தனது இயல்பான சச்சிதானந்த பெருநிலையை மறந்து தானே செய்பவனும் அனுபவிப்பவனும் என்று நினைத்து கொண்டு இவ்வாறாக முடிவற்ற இடர்பாடுகளில் தன்னைத்தானே சிக்க வைத்து கொள்கிறான். அதாவது ஒரு மனிதன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, எதாக இருந்தாலும் இதை நான் தான் செஞ்சேன், இதை நான் தான் வந்து அனுபவிக்கிறேன், நான் மட்டும்தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், இது என்னால் ஏற்பட்ட முடிவுன்னு நம்ம எல்லாரும் வந்து ஒரு மாயை தோற்றத்தினால நம்ம வந்து முடிவு பண்ணிக்கிறோம். எந்த ஒரு காரணத்திற்கும் எந்த ஒரு செயலுக்கும் நான் தான் பொறுப்பு, இதை நான் தான் வந்து அனுபவிக்கிறேன். அது பெருமையாக இருக்கட்டும், இல்லை இகழ்ச்சியாக இருக்கட்டும், ஒரு சந்தோஷமாக இருக்கட்டும், துக்கமாக இருக்கட்டும், ஒரு சாதனை செய்ததாக இருக்கட்டும், ஒரு தோல்வியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயமாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாக எதை சாதிச்சா கூட நான் தான் சாதிச்சிட்டேன், எதை தோற்று போனால் கூட நான் தோற்று போயிட்டேன், ஏதாவது ஒரு வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா நான் வந்து இதை செஞ்சேன், அதனால் எனக்கு என் வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடந்தது, இந்த மாதிரி இந்த இன்பம் துன்பம் அழுகை சிரிப்பு கோபம் இது எல்லாம் என்னோட குணம், இது வந்து என்னோட மனசு சம்மந்தப்பட்டது, இது எல்லாம் அப்படி நம்ம வந்து பூட்டி வச்சுக்கிறோம். ஆனால் ஒரு விஷயம் பகவத்கீதையிலேருந்து சொன்னது தான், நம்ம எல்லோரும் எப்போதும் ஞாபகம் வச்சுக்கணும்,
எது கொடுத்தாலும் எது நடந்தாலும் இறைவன் கொடுத்தது, ஸ்ரீ ஹரி கொடுத்தது. எதை நம்ம அனுபவிக்கிறோமோ அதை ஹரியும் நம்ம கூட சேர்ந்து அனுபவிச்சுட்டு இருக்காரு, நம்ம சாயும் அனுபவிச்சுட்டு இருக்காரு. நம்ம வாழ்க்கையில் எது நடக்குதோ அதை வந்து அவங்க தான் கொடுத்துருக்காங்க. நம்ம எதை அனுபவிச்சுட்டு இருக்கோமோ அதையும் அவங்க தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து செயல்களுக்கும் பரமாத்மாவே பொறுப்பு, அவர் தான் எல்லாமும். பரம்பொருள் தான், பரமாத்மா தான் எல்லாமும். அதை வந்து நம்ம எப்போதும் இந்த மனசில் வச்சுக்கணும். இதை மறந்து ஒரு மாயையில் சிக்கிக்கிட்டு எல்லாமே நான் தான் அப்படிங்கிற ஒரு மாயையினால் பாதிக்கப்பட்டு நம்ம எல்லாரும் சிக்கிக்கிறோம், அந்த இடர்பாடுகளில் போய் சிக்கிக்கிறோம். அதான் சொல்லியிருக்காங்க, தனது இயல்பான சச்சிதானந்த பெருநிலை. சச்சிதானந்த பெருநிலைன்னு எது குறிப்பிட்றாங்க? இந்த சத்துவம், ராஜசம், தாமசம், சாத்வீக குணம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த மூன்று குணங்களுக்கும் அப்பாற்பட்ட நம்மளோட மனித ஆத்மா இது எல்லாத்தையும் மறந்து மாயையால் மறைக்கப்பட்டு தனது இயல்பான சச்சிதானந்த பெருநிலையை மறந்து தானே செய்பவனும் அனுபவிப்பவனும் என்று நினைத்து கொண்டு இவ்வாறாக முடிவற்ற, இதுக்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாது, முடிவற்ற இடர்பாடுகளில் தன்னைத்தானே சிக்க வைத்து கொள்கிறான். விடுவித்து கொள்ளும் வழியும் அவனுக்கு புலப்படவில்லை. சிக்கிக்கொள்றதோட மட்டும் இல்லாமல் அது வந்து வெளியே வர்றதுக்கான ஒரு வழியும் தெரியாமல் அப்படியே மாட்டிக்கிட்டு தவிக்கிறான். இதுதான் இந்த பதிவோட முன்னுரையை வந்து கொடுத்துருக்காங்க, அத்தியாயம் 23 முன்னுரை. வாங்க இப்போ தொடர்ந்து நம்ம அத்தியாயம் 23 வந்து பார்க்கலாம். குருவின் பாதங்களில் செலுத்தும் அன்பான பக்தி ஒன்றே விடுதலை அடைவதற்கான ஒரே வழி. சாயி பிரபு எனும் மகத்தான விளையாட்டுக்காரர் அல்லது நடிகர் தம் அடியவர்களை மகிழ்வித்தார். அவர்களை தாமாகவே தமது பண்புருவாகவே மாற்றம் செய்து கொண்டார். முன்னரே குறிப்பிட்ட காரணங்களால் சாய்பாபாவை நாம் ஒரு அவதாரமாக கருதுகிறோம். ஆனால் தான் கடவுளின் பணிவுள்ள ஒரு சேவகன் என்றே அவர் எப்போதும் கூறினார். முன்னரே குறிப்பிட்ட காரணங்களால், அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த அத்தியாயங்கள்னால நம்ம நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது, சாய்பாபா ஒரு அவதாரம், கடவுளோட அவதாரமாகவே நம்ம வந்து நினைக்கிறோம் கருதுகிறோம், அதான் உண்மையும் கூட. ஆனால் சாய் வந்து என்ன சொன்னார்? நான் வந்து தான் கடவுளின் பணிவுள்ள ஒரு சேவகன் என்றே அவர் வந்து அடையாளப்படுத்திக்கிட்டாரு. அவர் எப்பொழுதும் அதை தான் அவர் வந்து கூறிக்கிட்டே இருந்தார், சொல்லிக்கிட்டே இருந்தார், தன்னோட பக்தர்கள்கிட்டையும் தன்னை தேடி வர அடியவர்கள்கிட்டையும். தன்னைத்தான் ஒரு கடவுள் என்று ஒருபோதும் அவர் சொன்னது கிடையாது, வெளிக்காட்டி கொண்டதும் கிடையாது. எப்பொழுதும் அவர் சொன்னது என்ன, கூறினது என்ன அப்படின்னா, நான் எப்பொழுதும் கடவுளின் பணிவுள்ள ஒரு சேவகன் என்றே அவர் எப்போதும் கூறினார், அடையாளப்படுத்தி கொண்டார். அவர் தாமே ஓர் அவதாரமான போதும் கூட, அவர் வந்து ஒரு அவதாரம் அப்படி இருந்தாலும், கடவுளோட அவதாரமாக இருந்தாலும் அவர் என்ன சொன்னார், எங்கனம் எப்படி திருப்தியான வகையில் மக்கள் நடந்து கொள்ள வேண்டும், மக்களுக்கு வந்து அறிவுரை தான் வந்து கூறினார். மக்களுக்கு வந்து பெரிய பெரிய வரங்களையோ ஒரு கடவுள் மாதிரி வந்து அவர் செயல்படலை, ஒரு குருவாக தான் செயல்பட்டார். அதுதான் வந்து சிம்பிளாக வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு குரு என்ன செய்வார், தன்னை தேடி வர பக்தர்கள்ட்ட, தன்னோட சிஷியர்கள்ட்ட, தன்னோட மாணவர்கள்ட்ட குரு வந்து என்ன சொல்லிக் கொடுப்பார், திருப்தியான வாழ்க்கை எப்படி வாழணும்னு சொல்லிக் கொடுப்பார்ல, அதை தான் நம்மளோட குருவாகிய கடவுளாகிய நம்மளோட சாயியும் வந்து சொன்னார், வாழ்ந்து காமிச்சார் நமக்கு முன்னாடி. அவர் தாமே ஓர் அவதாரமான போதும் கூட, எங்கனம் திருப்தியான வகையில் மக்கள் நடந்து கொள்ள வேண்டும், வாழ்க்கையில் தாங்கள் தங்கள் பணித்துறை இடத்திற்கேற்ற வருணாசிரம தர்மத்திற்கேற்ப கடமைகளை செய்ய வேண்டும் என்று வழி காண்பித்தார். அது என்ன, வருணாசிரம தர்மத்திற்கேற்ப பணித்துறை இடத்திற்கேற்ற கடமைகளை. நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு வேலை செஞ்சிட்ருப்போம், தம்மளோட வாழ்க்கையில் அவங்கவுங்களும் அவங்களுக்கான நிர்ணயிக்கப்பட்ட வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம். பொருளாதார தேவைக்காகவும் நம்மளோட தனிப்பட்ட முன்னோட ஒருத்தங்க ஒரு வேலை செஞ்சிட்ருப்போம். அந்த வேலைகள்லாம் செய்ய வேண்டிய தர்மம் வர்ணாசிரம தர்மம் கடமைகள் எப்படிலாம் இருக்கணும், அந்த கடமையை நம்ம எப்படி செய்யணுங்கிறதையும் வழிகாட்டியிருக்கிறாரு. லஞ்சம் வாங்கக்கூடாது, யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது, யாரையும் கிட கிட்டு போட்டோம் நம்மளோட வேலை மட்டும் முடிஞ்சால் சரி, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்மளோட வேலை செய்யணும். ஆனால் அதை வந்து தர்மத்தோடு செய்யணும்.
அப்படிப்பட்ட வழியையும் நம்மளோட சாயி வந்து காண்பித்தார். அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்கிற வேலையில் எப்படி தர்மத்தோடு நடந்துக்கணும், மக்கள் எல்லாரும் திருப்தியான வாழ்க்கையை எப்படி வந்து வாழணும், எப்படி நடந்து கொள்ளணும், இந்த மாதிரியான வழிகாட்டியாக ஒரு குருவாக நம்மளோட சாயி வந்து இருந்திருக்கிறாரு. ஒரு கடவுளாக இருந்த போதும் தன்னை ஒரு பணிவுள்ள கடவுளின் சேவகனாக வெளிக்காட்டி கொண்டு ஒரு குருவாக இருந்து மக்களை வந்து வழி காண்பித்தார், மக்களுக்கு வந்து வழிகாட்டியாக இருந்தார்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவர் ஒருபோதும் எந்த வகையிலும் மற்றவர்களை போட்டியிட்டு மேம்படும் முயற்சியை கொண்டதில்லை அல்லது தமக்காக ஏதேனும் செய்யும்படி அவர்களை கேட்டதில்லை. தன்னோட பக்தர்களுக்கு, தன்னோட அடியவர்களுக்கு வந்து உத்வேகம் கொடுப்பாரு, நம்பிக்கையை கொடுப்பாரு, பொறுமையோட விடாமுயற்சியை கைவிடாம இரு, நம்பிக்கையோட இருன்னு சொல்லுவாரு. ஆனால் எந்த ஒரு நேரத்துலையும் போட்டி போடு, நீ மற்றவங்களோட போய் போட்டி போடு, இந்த உலகத்தோட போட்டி போடு, உன்னோட சூழ்நிலைக்கு எதிர்த்து போராடு, இந்த மாதிரிலாம் ஒருத்தருக்கு தூண்டி விட மாட்டாரு. அமைதியாக உன் வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டு, உனக்கு வேலை ப்ரொமோஷன் வேணுமா இல்லை நீ நினைச்சதை அடையணுமா அதற்கான முயற்சி எடு, ஆனால் எதற்காகவும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாருக்கூடையும் போய் போட்டி போடாத, இந்த மாதிரிலாம் தூண்டி விட்டு மற்றவர்கள் வந்து மேம்பட்ட நிலைக்கு எடுத்துவதற்கான முயற்சி வந்து மேற்கொள்ள மாட்டார். அதாவது ஒருத்தங்களை வந்து தூண்டி விடுறது, நீ வந்து ஒரு குரு எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நம்ம வந்து பார்த்துருப்போம் ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு குரு வந்து பார்த்துருப்போம். நீ வந்து இவனோட போட்டி போடு, ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணு, இங்கே போயிட்டு இவனை வந்து இது பண்ணு. இன்னைக்கு காலகட்டத்தில் அதான் நடந்துகிட்டு இருக்கு. யாரும் வந்து அவங்களோட தகுதிகளை வந்து வளர்த்துக்கிறது கிடையாது. போட்டி போடுறோங்கிற பேரில் பொறாமை தான் இன்றைக்கி வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த பொறாமையை வளர்க்கும் செய்கையை சாய் வந்து என்றைக்கும் செய்தது கிடையாது. அதாவது முயற்சிங்கிறது வேற, போட்டிங்கிறது வேற. அந்த ஒரு லிமிட் தாண்டி போய் அந்த பொறாமை குணம் வர அளவுக்கு யாரையும் போட்டியிட்டு மேம்படும் முயற்சியை அவர் வந்து என்றைக்கும் மேற்கொண்டது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் தமக்கே நீ வந்து உன்னோட வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறணும், முன்னேற்ற வழி வந்து செல்லணும், நீ நினைச்சதை அடையணும் அப்படின்னா தமக்காக ஏதேனும் செய், எனக்கு நீ இதை வந்து செய் அப்படின்னு அவர் வந்து எதுவும் கேட்டதும் கிடையாது. அதான் வந்து சொல்கிறாங்க, நீ எனக்கு மட்டும்தான் இதை செய்யணும், எனக்கு மட்டும்தான் மரியாதை கொடுக்கணும், நீ என்னை மட்டும்தான் வணங்கணும், அப்போ தான் வாழ்க்கைக்கு உயர்ந்த நிலைக்கு போவேன். நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம், ஆன்மீகமாக இருக்கட்டும் தெய்வமாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். யாரையும் எதையும் குறிப்பிட்டு வந்து சொல்ல, நீ வந்து என்னை மட்டும் பின்பற்று, நீ வந்து நான் சொல்கிறத மட்டும் கேளு, அப்போ தான் வாழ்க்கையில் நல்லா இருப்பேன். நிறைய குருக்கள் இருக்காங்க, நம்ம வந்து பார்த்துருப்போம், நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. நம்ம அன்றாட வாழ்க்கையில் இருந்து கேட்டிருப்போம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பாங்க, நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க கூட இருப்பாங்க, நான் சொல்கிறத மட்டும் கேட்டால் நீ உருப்பிட வைப்பா, வேறு யார் சொல்கிறது கேட்டாலும் உருப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நல்லதை யார் சொன்னாலும் கேளுங்க, நல்லதை யார் சொன்னாலும் கேட்டுக்கோங்க. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதில் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும், பகுத்தறிஞ்சு பார்த்து செயல்படுங்க. இப்படி சொல்கிற குருக்களும் இருக்காங்க. இதில் நம்மளோட சாய் வந்து இரண்டாவது ரகம். நம்மளோட சாய் என்ன பண்ணார், சாய் வந்து சீரடிக்கு வந்ததுக்கப்புறமா தான் அங்கே இருக்க கோவில்கள் அனைத்தும் வந்து புனரமைக்கப்பட்டது. அனைத்து ஞானிகளுக்கும் அவர் வந்து ஞானிகளாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வந்து மரியாதை கொடுத்தாரு. அங்கே இருக்க கோவில்கள் அனைத்தும் புனரமைக்கப்பட்டு அனைத்து கோவில்களுக்கும் மக்கள் வந்து போக ஆரம்பித்தாங்க. அதுவும் இந்த மதம் அந்த மதம் கிடையாது, இஸ்லாமிய மக்களாக இருக்கட்டும் ஹிந்து கோவிலாக இருக்கட்டும் இந்த மாதிரி அந்த இரண்டு சமூகம் தான் அன்னைக்கு வந்து இருந்தது. ஏன்னா கிறிஸ்துவ சமூகத்தை பற்றி சொல்ல மாட்டேங்கிறேன்னு யார் நினைக்க வேணாம். அன்னைக்கு சிறிடியில் இருந்த மக்கள் வந்து இஸ்லாமிய மக்களும் இந்து மக்களும் இருந்தாங்க, அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை இருந்தது, அவங்கள வந்து ஒன்றா சேர்த்து வச்சார் நம்மளோட சாய். இன்னைக்கு வரைக்கும் சாயியோட பக்தர்கள் ஒற்றுமையாக வந்து இருந்துக்கிட்டு இருக்கோம், அதற்கு நம்ம சாய் குடும்பமும் ஒரு சாட்சி. இந்த மாதிரியான சாய் வந்து யாருக்குள்ளேயும் எந்த ஒரு போட்டியையும் வந்து ஏற்படுத்தி விடலை. அதே டைமில் நீ என்ன மட்டும்தான் வந்து பின்பற்றணும், உன்னோட மதத்தை விட்டு வந்துரு, நீ எனக்காக தான் எல்லாமே செய்யணும் அந்த மாதிரியும் அவர் எதுவும் கேட்டுக்கிட்டதும் கிடையாது. அதான் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இவ்வுலகின் அசையும் அசையா பொருட்கள் யாவற்றிலும் கடவுளை கண்ட அவருக்கு பணிவுடைமையே மிகவும் பொருத்தமானதென்றாகும். ஒருவரையும் அவர் புறக்கணித்ததில்லை அல்லது மதிக்காமல் இருந்ததில்லை. யாரையும் அவர் வந்து உதாசீனப்படுத்தினது கிடையாது. படிச்சிருப்போம் இதுக்கு முன்னாடி ஒரு சில சாய் பக்தர்கள், அதாவது அவங்கள சாயை தேடி வந்தவங்கள ஒரு சில நாட்கள் வந்து உள்ளுக்குள்ளேயே அதாவது மசூதிக்குள்ளேயே வரவிடாமல் காக்க வைத்திருக்கிறாரு. ஆனால் அதற்கான காரணமும் அதுக்கப்புறமா தெரிஞ்சது. யாரையும் அவர் வந்து புறக்கணித்ததே வந்து கிடையாது, எல்லாத்தையும் வந்து ஏற்றுக்கிட்டாரு. அதான் வந்து உண்மை நம்ம வந்து பார்த்துருக்குறோம். ஒருவரையும் அவர் புறக்கணித்ததில்லை அல்லது மதிக்காமல் இருந்ததில்லை.
போலி குரு, அந்த போலி குரு ஜவஹர் அலி, அதையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். யாரையும் இவர் வந்து மதிக்காமல் இருந்தது கிடையாது. இவர் வந்து போலியானவன், இவர் வந்து அயோக்கியன், அந்த மாதிரிலாம் யாரையும் வந்து புறக்கணிச்சது கிடையாது. எல்லாத்தையும் வந்து ஏற்றிக்கிட்டு நல்வழி தான் வந்து படுத்துறாரு. அந்த கெட்டவங்களை கூட அவர் வந்து நல்வழி தான் வந்து போடுறாரு. கெட்டவங்களுக்கு கூட அவர் வந்து சொல்லலை. சந்தர்ப்ப சூழ்நிலையால் மதிக்கிட்டு அவங்க செய்த தவறுகளை வந்து அவங்களுக்கு வந்து சுட்டி காண்பித்து, அதுவும் எப்படி ஒரு தண்டனை கொடுத்து கிடையாது, அவங்க போக்கிலே போய் அவங்களோட செய்ய கிடையாது, அவங்களே வந்து உணர வைத்து அவங்கள வந்து நல்வழி தான் வந்து படுத்துறாரு. அதான் வந்து சொல்லியிருக்காங்க, ஒருவரையும் அவர் புறக்கணித்ததில்லை அல்லது மதிக்காமல் இருந்ததில்லை. நாராயணனை, அதாவது கடவுளை, சர்வ ஜீவராசிகளிடமும் கண்டார். கடவுள் வந்து எப்படி பார்த்தாரு, அனைத்து ஜீவராசிகளிடமும் கண்டாரு. கடவுள் வந்து இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லா ஜீவராசிகளும், எல்லா உயிரினங்களும் கடவுள் தான் அப்படின்னு எல்லா ஜீவராசிகளிடத்தையும் வந்து கடவுளை வந்து கண்டார், உணர்ந்தார். நான் கடவுள் என்று ஒருபோதும் அவர் சொன்னது இல்லை. எப்படி அவர் வந்து மற்ற உயிர்கள் இடத்துல எல்லாத்தையும் வந்து கடவுள் வந்து கண்டார், உணர்ந்தார், அப்படி தான் நேசித்தார். எல்லா உயிரினங்களையும் கடவுளாக நேசித்தார். அப்படி இருந்த சாயி தன்னை நான் ஒரு கடவுள் என்று ஒருபோதும் அவர் சொன்னது இல்லை. ஆனால் தான் ஒரு பணிவுள்ள சேவகன் என்று எப்போதும் அவரை நினைவில் வைத்திருப்பதாகவும் கூறினார். எப்பொழுதும் அந்த ஒரு தன்னடக்கத்துடைய பணிவோடையும் வந்து நடந்துக்கிட்டாரு. தன்னோட பக்தர்கள்ட்டையும் தன்னோட அடியவர்கள்ட்டையும் தான் ஒரு பணிவுள்ள சேவகன் என்றும் எப்போதும் அவரை நினைவில் வைத்திருப்பதாகவும், நான் எப்பொழுதுமே கடவுளோட சேவகன் தான், நான் வந்து கடவுள் கிடையாது, என்னோட மனசில் கடவுளை நான் வந்து எப்போதும் வைத்திருக்கிறேன், நான் வந்து கடவுள் கிடையாது, நான் கடவுளோட சேவகன்னு எப்போதும் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். எப்போதும் அவரை நினைவில் வைத்திருப்பதாகவும் கூறினார். எப்போதும் நான் கடவுளை வந்து மனசுலேயே வச்சிருக்கிறேன். அல்லாஹ் மாலிக், இறைவன் எஜமானன் என்று எப்போதும் உச்சரிப்பார். எப்பொழுதும் சொல்லிக்கிட்டே இருப்பாராம் சாயி, அல்லாஹ் மாலிக், இறைவனே எஜமானன் என்று எப்போதும் உச்சரிப்பார். பல்வேறு வகையான முனிவர்களை எல்லாம் நமக்கு தெரியாது. எங்கனம் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள், என்ன செய்கிறார்கள், எதை சாப்பிடுகிறார்கள் என்பதெல்லாம் நாம் அறியோம். அறியாமையிலுள்ள பிணிக்கப்பட்ட ஆன்மாக்களை விடுவிப்பதற்காக கடவுள் அருளால் அவர்கள் இவ்வுலகத்தில் தங்களை அவதரித்து கொள்கிறார்கள். நல்வினைகளின் சேமிப்பு ஏதேனும் நமது கணக்கில் இருக்குமானால் முனிவர்களின் கதைகள் அல்லது லீலைகளை கேட்பதற்கும் நமக்கு ஒரு ஆர்வம் அல்லது சுவாரஸ்யம் ஏற்படுகிறது. அல்லாஹ் வீடில் கேட்பதற்கு ஆர்வம் எழாது. இந்த அத்தியாயத்தின் முக்கிய கதைகளுக்கு இப்போது திரும்புவோம். நல்வினைகளின் சேமிப்பு ஏதேனும் நமது கணக்கில் இருக்குமானால் முனிவர்களின் கதைகள் அல்லது லீலைகளை கேட்பதற்கு நமக்கு ஒரு ஆர்வம் அல்லது சுவாரஸ்யம் ஏற்படுகிறது. அல்லாஹ் வீடில் கேட்பதற்கு ஆர்வம் எழாது. நம்மளோட கணக்கில், நம்மளோட முன் ஜென்மத்தில் செய்த புண்ணியமோ இல்லை இந்த ஜென்மத்தில் செய்த ஏதோ புண்ணியமோ, ஏதாவது ஏதோ கொஞ்சமாவது நம்மளோட சேமிப்பில், நம்மளோட கர்மாவில் ஏதாவது ஒரு கொஞ்சமாவது புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் முனிவர்களோட கதைகளை வந்து கேட்க முடியும், ஆர்வம் ஏற்படும். முக்கியமாக ஒரு ஆர்வம் ஏற்பட்டால் தானே இந்த கதைகளை வந்து கேட்க முடியும். இப்போ 19 நிமிஷம் 19 நிமிஷம் பொறுமையாக வந்து கேட்டுட்ருக்கோம், தினமும் வந்து பார்த்துட்ருக்கோம், ஒரு நாள் ரெண்டு நாளில் தினமும் வந்து பார்த்துட்ருக்கோம். ஒரு பொறுமை, அந்த ஒரு ஆர்வம், அப்படி என்ன தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆர்வம், உண்மையான பக்தி இருக்குது இல்லை அதெல்லாம் தாண்டி ஒரு ஆர்வமாவது ஏற்படுதில்ல, அப்படி என்ன தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இந்த கியூரியாசிட்டி, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான அந்த ஆர்வம் கூட எப்படி ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. முழு பக்தியோடு கேட்குறது ஒரு ரகம், அப்படி என்ன தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்க்கறது ஒரு ரகம். இப்படி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த காதால் கேட்குறோம்ல ஒரு முனிவர்களோட கதையை, ஒரு ஞானிகளோட கதையை அப்படி கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு கூட யாருக்கு கிடைக்கும், அந்த ஆராய்ச்சி செய்வதற்கான வாய்ப்பு கூட யாருக்கு கிடைக்கும்னா புண்ணியம் செய்தவர்களால் மட்டும்தான் இந்த வாய்ப்பு வந்து கிடைக்கும். நல்வினைகளின் சேமிப்பு ஏதேனும் நமது கணக்கில் இருக்குமானால் முனிவர்களின் கதைகள் அல்லது லீலைகளை கேட்பதற்கு நமக்கு ஒரு ஆர்வம் அல்லது சுவாரஸ்யம் ஏற்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும், சாய் சரித்திரம் கேட்டுட்ருக்க ஒவ்வொருத்தரும் சாயினால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். முன் ஜென்மத்தில் நம்ம செய்த நல்ல வினைகளின் காரணமாக தான் பாராயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
நீங்களும் பொறுமையாக வந்து கேட்டுட்ருக்கீங்க. இந்த ஒரு நிகழ்வு வந்து நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கு. நிச்சயமாக சொல்கிறேன், நம்ம கூட சாய் இருக்கிறாது, சாய் இல்லாமல் எதுவும் கிடையாது. சந்தோஷத்தோட நம்பிக்கையோடு செயல்படுங்க, உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக சாய் வந்து திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ அனுபவித்துட்ருக்க அனைத்து சூழ்நிலைகளும் மாறும். உங்களுக்கு எதிராக இருக்கிற ஏதாவது சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அது திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு சாதகமான ஒரு நிலையை சாய் ஏற்படுத்தி கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோடு இருங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும். நீங்கள் பிரார்த்தனை செய்யும்போது நம்ம சாய் குடும்பத்துக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.